பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் இந்த காலை வேளையிலே உங்களை நான் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தது போல விசுவாசிகளே விசுவாசத்திலே பயணியுங்கள், விசுவாசத்தோடு பயணியுங்கள் என்று நாம் பார்த்தோம். நீங்கள் விசுவாசத்தோடு பயணித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். இன்றைய தினத்திலே விசுவாசிகளே விசுவாசத்தில் வைராக்கியமுடையவர்களாயிருங்கள். எப்படி விசுவாசத்திலே வைராக்கியமுடையவர்களார்கள், ஜிஎல் என்று சொல்லுவார்கள் இங்கிலீஷில், ஜெலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வைராக்கியமுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். வைராக்கியமுடையவர்களாக நீங்கள் விசுவாசத்திலே இருக்க வேண்டும். என்ன பிரதர் வைராக்கியம் அப்படின்னா, என்ன நடந்தாலும் அதை விட்டு கொடுக்கக்கூடாதுங்க, என்ன நடந்தாலும் விசுவாசத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் வைராக்கியம், அதுதான் வைராக்கியம். ஒரு சிலர் பாருங்களேன், பாரம்பரிய வைராக்கியங்கள், இது எங்களுடைய பாரம்பரிய டீட்டெயிலுங்க, இதை நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம், இது எங்களுடைய பரம்பரை சொத்து, இதை நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் வைத்திருப்பார்கள். அதுபோல உங்களுக்கு பரம வைராக்கியம் தேவை, பரம வைராக்கியம். பரத்திலிருந்து நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து சிலுவையிலே தொங்கி மீண்டும் வந்து நம்மை அழைத்து கொண்டு அவர் இருக்கிற ஸ்தானத்திற்கு கொண்டு போக போகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் மேலாக உங்களுடைய வைராக்கியம் தங்கி தரித்திருக்க வேண்டும் என்பதை மறந்து போகாதிருங்க. இந்த உலகத்தில் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் நடந்தாலும், கொடிய வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, கொள்ளை நோய் என்று சொல்கிறார்கள், தொற்று நோய் என்று சொல்கிறார்கள், இதெல்லாம் நடந்தாலும், இது எல்லாத்தின் மத்தியிலும் தேவன் பேரிலே உங்களுக்கு வைத்திருக்கிற விசுவாசத்திலே வைராக்கியம் உங்களுக்கு தேவை. வைராக்கியம் உங்களுக்கு தேவை. தேசம் முழுக்க ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், தேசம் முழுக்க பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தாலும், என்ன நடந்தாலும், தேவன் பேரிலே நான் வைத்ததான விசுவாசத்திலே ஒரு நுனி அளவு கூட என்னுடைய வைராக்கியம் குறைந்து போகாத வரைக்கும் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மிக அழகாக தானியேல் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நேபுகாத்நேச்சார் அவனுடைய உருவத்தில் ஒரு பொற்சிலையை வணங்கி வளைந்து வைக்கிறான், ஒரு பொற்சிலையை செய்து வைக்கிறான். அந்த பொற்சிலையை நீங்கள் யாவரும், இந்த தேசத்தில் இருக்கிற யாவரும் நீங்கள் என்ன பண்ணணும், வணங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சிலை நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, எல்லாருக்கும் முன்பாக ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. இந்த சிலையை பார்த்து அநேகர் விசுவாசிகள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, பயந்து கொண்டிருக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு. நோ 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 நோ, நீங்களாம் பயப்படுறதுக்கு அழைக்கப்பட்டவங்களே இல்லைங்க, நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு இக்கட்டான தேசத்தில் எல்லாருமே பணிகிறாங்க. எக்காலம் ஊதும் பொழுது, ஒரு மேல வாத்தியங்கள்லாம் இசைக்கப்படும் பொழுது, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த நேபுகாத்நேச்சாருடைய சிலைக்கு முன்பாக தாழ விணிந்து அதை பணிந்து கொள்கிறார்கள். ஆனால் 3 பேர் மாத்திரம் தனியாக நிற்கிறான் பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அந்த 3 பேரும் நிற்கிறாங்க, சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நீர் செய்து வைத்த பொற்சிலையை நாங்கள் வணங்குகிறதில்லை. இந்த காரியத்தை குறித்து அதுக்கு மேலே உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 3:17 நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாசித்தேன், அதுக்கு மேலே உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 16 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லைங்கிறான். ஒரு ராஜாட்ட பேசுகிறான் பாருங்கள், இயேசுவின் மேலே இருக்கிற பரம ராஜா மேலே இருக்கிற ஒரு விசுவாசத்தின் வைராக்கியத்தில் பூலோகத்தில் இருக்கிற ஒரு ராஜா கிட்ட பேசுகிறான், உனக்கு இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அதிக அவசியமே கிடையாது, தெர் இஸ் நோ நீட், நாங்கள் உனக்கு ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க. இந்த 3 பேரும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, 3 பேரும் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க. ராஜாட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை. இந்த உலகம் இன்றைக்கி உங்களை பயமுறுத்தி வைத்திருக்கலாம், இந்த உலகம் இன்றைக்கு உங்களை பயமுறுத்தி வைத்திருக்கலாம், இந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு பயத்தை கொண்டு வரலாம். ஆனாலும் நீங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தில் இருக்கிற வைராக்கியம் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். இங்கே பாருங்கள், விடுவிக்காமல் போனாலும், 18 வசனம் சொல்லுது, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கிடவுது. ஏ, நாங்கள் 3 பேரும் வணங்க மாட்டோம்னு உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும்ப்பா அப்படிங்கிறான். உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும், நாங்கள் சாதாரண மனுஷனாக இருந்தால் என்ன அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. நாங்கள் சாதாரண மனுஷன், நாங்கள் சாதாரண மனுஷன் கிடையாது, நாங்கள் பரம ராஜாவுனுடைய பிள்ளைகள். ஆதலால் நாங்கள் அந்த உன்னுடைய சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கிடவுது. இந்த கொரோனாவுக்கு விசுவாசிகளாங்கி நீங்களும் நானும் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறது அந்த கொரோனாவுக்கு தெரிந்திருக்க கிடவுது. அதனால் போட்டு மண்டையை ஒன்றும் உழட்டிக்காதீங்க, விசுவாசத்தில் வைராக்கியமாக இருங்க. உங்களோட வைராக்கியம் நிச்சயமாய் உங்களை ஒரு பெரிய விடுதலைக்குள்ளாக கொண்டு போகும். ராஜாவுக்கு கடும் கோபம் வந்துருச்சு,
கடுங்கோபம் வந்து அக்னி ஜுவாலையை ஒரு மடங்கல்ல ஏழு மடங்கு சூடாக்க சொல்லுகிறான், ஏழு மடங்கு சூடாக்க சொல்லுகிறான். ஏழு மடங்கு சூடையில் நீ எங்களை கொண்டு போய் போடுவீர் என்று தெரிந்தும் அப்படி ஒரு வைராக்கியம் தேவன் பேரிலே, தேவன் பேரிலே தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை துவக்கின அந்த தேவன் பேரிலே அந்த விசுவாசத்திலே ஒரு வைராக்கியம். நிச்சயமாக இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசத்தில் வைராக்கியமுடையவர்களாக இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் வைராக்கியத்துக்கு தக்கதான பதிலை நிச்சயமாய் நீங்கள் காண முடியும். அவங்க வைராக்கிய தக்க பலன் என்ன அங்கே கிடச்சிச்சு? அக்னி ஜுவாலையில் தூக்கி போட்டாங்க, ராஜா தேசத்துக்குள்ளே உலாவினார், ஆனால் தேவன் அந்த அக்னியிலே அவர்கள் மத்தியிலே உலாவினார். பின்பு அவர்கள் வெளியே வந்ததற்கு பின்பாக அந்த தேசம் முழுக்க தேவன் உலாவினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் இன்றைக்கு பாராட்டுகிற வைராக்கியம் நாளை தினத்திலே தேசம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும், ஆச்சரியப்படத்தான் போகிறது. அதை நம்முடைய அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்கள் பார்க்கத்தான் போகிறது. விசுவாசிப்போம், விசுவாசத்திலே வைராக்கியமுடையவர்களாயிருப்போம். விசுவாசிகளே, விசுவாசத்திலே வைராக்கியமுடையவராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்புடனும் ஜெபத்துடனும் ரியாஸ் மற்றும் குடும்பத்தினர், மீண்டும் நாளை காலை நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.